இறை தூதர் முகமது நபி அவர்கள் குறித்த பாஜக நிர்வாகிகளின் இழிவான கருத்துக்களை கண்டித்தும் பாஜக நிர்வாகிகள் நுபர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டாலாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய பட்டணத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அல் மஸ்ஜிதுல் வலா ஜமா அத் செயலாளர் ஜமால் முகமது, ஜலால் ஜமால், பள்ளிவாசல் தலைவர் முகமது மீராசா, எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் டாக்டர் ஜமீனுல்லிஷா, திமுக கிளை செயலாளர் அன்சார் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் நஜ்மா பேகம், ஜலால் ஜமால், பள்ளி இமாம் ஜாக்பர் ஆலிம், ஏகத்துவ ஜமா அத் அப்துல் சத்தார், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் மாநில பேச்சாளர் இத்ரீஷ், தமமுக மாநில பேச்சாளர் சுசைன் மண்பை ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். எஸ்டிபிஐ கட்சியின் ராமநாதபுரம் தொகுதி தலைவர் வீர் மொஹைதீன் கண்டன கோஷம் எழுப்பினார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் நுபர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டாலா உருவப்படத்தை பெரியப்பட்டினம் ஊர் மக்கள் செருப்பு மற்றும் விளக்குமாறுகளால் அடித்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் ஜமாத்தார்கள், சமூக ஆர்வலர்கள், இயக்கங்கள், கட்சிகள், பொதுமக்கள், பெண்கள் உள்பட 1000+ மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தனர். ஜனநாயக குரல்களை அழிக்க துடிக்கும் பயங்கரவாதி காவி அரசை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். யாஇஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தியவரே என்பதாக கண்ணியமாக அழைக்கிறார். தினந்தோறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த ஒரு நகர்வுதான் இறைவனுடைய தூதரை பற்றி பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய நுபுர் சர்மாவும் ஜிண்டால் போன்றவுடைய பேச்சு இன்றைக்கு அதிகரித்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக மத வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு அடுத்த ஒரு பரிணாமத்தை அடைந்திருக்கிறார்கள். அந்த பரிணாமம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய வேதத்தின் மீதும் இறை தூதர்களின் மீதும் சபித்து பேசக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள். சூழ்நிலையில் இந்தியாவில் மட்டும்தான் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான அதிகமான வன்முறைகளும் மத வெறுப்பு பிரச்சாரங்களும் நடைபெறுகின்றது என்கின்ற சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வினை இன்றைக்கு சமீபத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். நிலை பதவி பிடித்த நிபுணர்